வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் ஆகும். ஹோம் பேஜில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். குரூடாயில் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் குரூடாயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஓப்பனிங்கில் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி மேலே தான் வர ட்ரை பண்ணிச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 4150 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் நல்லா ரேலி கொடுத்து வந்துச்சு. ஒரு 10:30 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணிச்சு. எப்போ 4150 ரேஞ்ச் டச் ஆச்சோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்லோவாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இறங்க ஆரம்பித்தது பார்த்தீங்க அப்படின்னா 4130 வந்து டவுன் சைடில் வந்து செட் ஆச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த சைடும் பெருசாக ட்ரெண்ட் எடுத்து மூவ் பண்ணல அப்படின்னாலும் மார்க்கெட்னுடைய அப்பர் சைடில் 4150 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், டவுன் சைடில் 4130 ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் மாதிரியும் இப்போதைக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4150 கீழே இருக்கனால 3/4 சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூடாயில் டவுன் சைடு தான் வந்து போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ குரூடாயிலுடைய ஈவினிங் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ குரூடாயில் இன்னும் ஃபர்தராக 4130 ரேஞ்ச் கட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து குரூடாயில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4150 ரேஞ்ச் அதே சமயத்தில் மேலே வந்து கட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு குரூடாயிலுடைய ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆக இருக்கும், அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 452.85 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் மார்னிங்கில் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருந்துச்சு, அதனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 454.20 வரைக்கும் நல்லா ரைஸ் ஆச்சு. ஒன்ஸ் இந்த 454 ரேஞ்ச் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது பையிங் சைடு கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து ஈவினிங்கில் டவுன் சைடில் தான் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் தான் வந்து போகிற மாதிரி இருக்குது. இன்னமும் ஃபர்தராக 452 கட்டாச்சு, 452 டவுன் சைடாக போச்சு, கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் ஈவினிங் ட்ரெண்டும் வந்து டவுன் ட்ரெண்டாக காப்பருக்கு வந்து இருக்கும். 452 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகலைன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ணி மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 454 இருக்கனால 454 கட் ஆனாலே காப்பனுடைய ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக மாறும். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா 183.80 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் ஒரு மொமெண்டம் ஸ்ட்ராங்காக ஹையில் கொடுத்துச்சு, 184.35 வரைக்கும் போச்சு. அடுத்து ஃபுல் டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட் தான், எந்த சைடும் வந்து ட்ரெண்டே இல்லை. ஸோ இன்றைக்கி ஜிங்கோட மார்க்கெட் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸில் தான் இருக்குது. மார்க்கெட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் 2 வந்து நல்ல மூமெண்ட் கொடுத்தனால இன்றைக்கி வந்து ஓவரால் லுக்கில் சைட்வேஸில் இருக்கனால கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஜிங்கில் ஜிங்க் இன்னும் ஒன் சைடு மூமெண்ட் கொடுக்காத வரைக்கும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸில் இருக்கும். இப்போ ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் ஜிங்கில் வந்துட்டு. ஸோ இப்போ இருக்க இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு வேணும்னா ஒரு 184.50 மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கோட ட்ரெண்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 183.50 கீழே தான் வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ட்ரெண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இன்பிட்வீன் ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்டு சைட்வேஸ் மார்க்கெட், இதில் டேஞ்சரான மார்க்கெட்டாக தான் வந்து பார்க்கப்படுது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.